பத்தாண்டு கால ஆட்சியுடைய நிலைமை என்ன? கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். நாங்க என்ன தவழ்ந்து போய் காலில் விழுந்து விட்டா பதிவு வாங்கினா ஆட்சியை ஆட்டவோ அசைக்கவே முடியாது. உடனே உடனே இவர்த்த இருக்காரு அண்ணாமலை, அண்ணாமலைக்கு அரோகரா நம்பி கட்டவர்கள் யாருமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தளபதியை நம்புகிறார்கள். 40-க்கு 40 நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் வருது நாடாளுமன்றத்தில். அதுல எந்த மாற்றம் கிடையாது. எல்லை சீமையிலே மாநகராக இருந்தாலும் மாநகராட்சி மேயருக்கு 51 இடங்களில் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய மனதில வருங்காலத்தில் எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு தலைவன் யார் என்று கேள்வி எழுகின்ற பொழுதுதான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சுற்றிச் சுழன்று பணியாற்றிய நம்முடைய உத்தம தலைவர், நம்முடைய தலைவர் 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 தளபதியார் அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய தலைவர் என்று அனைவரும் ஏற்றுக்கொண்டார். அண்ணா தமிழுக்கு தொண்டு செய்தோன், தமிழ் வீரன், செந்தமிழ் நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவன், சென்னை என்ற பெயர் மாற்றி செந்தமிழ்நாடு என்று பெயர் வைத்த மாபெரும் தலைவன் பேரறிஞர் அண்ணா. அவருக்கு பின்னாலே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த நாட்டினுடைய இயக்கத்திலே பிளவு ஏற்பட்டாலும் கூட அந்த பிளவையெல்லாம் சகித்து கொண்டே 10 ஆண்டு காலம் தன்னுடைய பொறுமையின் சிகரமாக ஆட்சி நடத்திய நம்முடைய கட்சி நடத்தி கொண்டிருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார். இவர்களையெல்லாம் மிஞ்சும் விதமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தளபதி 4வது அத்தியாயம் திராவிட இயக்கத்தினுடைய 4வது அத்தியாயம் திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் என்ன? நாட்டினுடைய 85% சொன்னார் பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு பற்றி பேசினார். அதை பற்றி நேற்று பெரிய மிக மிகப்பெரிய விவாதம் நடைபெற்றது. அதை பற்றி நான் உள்ளே போக விரும்பவில்லை. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புடைமை கட்டுப்படுத்தி இருக்கிறார். இந்த நாட்டினுடைய பட்ஜெட் 10 ஆண்டு கால பட்ஜெட்டிற்கும் இப்பொழுது போட்ட பட்ஜெட்டிற்கும் அதற்கு பிறகு இந்த வாக்களித்த பெருமக்கள் நம்முடைய நெல்லை சீமையிலே மாநகராக இருந்தாலும் மாநகராட்சி மேயருக்கு 51 இடங்களில் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். 17 பேரூராட்சிகளிலே 16 பேரூராட்சிகளில் வெற்றி பெற்றோம். ஒரே ஒரு பேரூராட்சியில் சதி நடந்தது, ஈகோலா போச்சு. 3 நகராட்சியிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். 100%க்கு 100% வெற்றி பெற்றிருக்கிற ஒரு மகத்தான இயக்கம் என்பது எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் யாருடைய காலத்திலும் நடைபெற்ற நிகழ்ச்சி அல்ல. தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த உள்ளாட்சி தேர்தல் போது வக்கனை பேசியவர்கள், வாய் நீளம் காட்டியவர்கள் நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று எக்காலமிட்டு கொண்டிருந்தார்களே அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மூக்கிலே விரல் வைக்கின்ற அளவிற்கு 98% இன்றைக்கு பேரூராட்சிகளையும் நகராட்சிகளையும் மாநகராட்சிகளையும் இன்று நாம் கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய மனதில வருங்காலத்தில் எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. நம்முடைய தந்தை பெரியார் இருந்தார், பேரறிஞர் அண்ணா இருந்தார், தலைவர் கலைஞர் இருந்தார், ஏன் எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா கூட இருந்தார். எல்லா தலைவர்களும் மறைந்து விட்டார். இனி யார் இந்த தமிழ்நாட்டிற்கு தலைமையேற்கப் போகிறார்கள்? அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு தலைவன் யார் என்று கேள்வி எழுகின்ற பொழுதுதான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதும் சுற்றிச் சுழன்று பணியாற்றிய நம்முடைய உத்தம தலைவர், நம்முடைய தலைவர் 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 தளபதியார் அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய தலைவர் என்று அனைவரும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய ஆட்சிதான் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. 10 ஆண்டு காலம் இங்கே பேசினார். 10 ஆண்டு கால ஆட்சியுடைய நிலைமை என்ன? கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். நாங்க என்ன தவழ்ந்து போய் காலில் விழுந்து விட்டா பதவி வாங்கினா, ஊர்ந்து போயா பதவி வாங்கினா? தளபதி தமிழ்நாடு முழுக்க சுற்றி பயணம் பயணம் சுற்றி மக்களை சந்தித்து, பொதுமக்களை சந்தித்து, தொண்டர்களை சந்தித்து, நிர்வாகிகளை சந்தித்து, பொதுமக்களை சந்தித்து, தாய்மார்களை சந்தித்து, பெரியவர்களை சந்தித்து, ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் வர போறாரு என்று அனைவரும் நம்பி வாக்களித்து 159-160 இடம் பெற்றிருக்கோம். 2 பங்கு என்பது 156, அதை காட்டிலும் 3% 3 இடம் கூடவே தான் பெற்றிருக்கோம். அது இந்த ஆட்சியை ஆட்டவோ அசைக்கவே முடியாது. உடனே உடனே இவர்த்த இருக்காரு அண்ணாமலை, அண்ணாமலைக்கு அரோகரா
அவர் எதை வேணாலும் பேசுவார். அவரை பத்தி நான் கீழே இறங்கி ரொம்ப இறங்கி பேச விரும்பல. அவர் எதை வேணாலும் பேசுவார், எதை வேணாலும் பேசிட்டு டெல்லியில போய் அவரை மாத்திரம் இவரை மாத்திரம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இது என்ன சொக்கட்டா விளையாட்டா? ஆட்சி என்பது மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்க அங்கீகாரம். 5 ஆண்டு காலத்திற்கு அடுத்து நாடாளுமன்றம் வரப்போகுது 2 வருஷத்துல. உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்க, உள்ளாட்சி தேர்தலில் இது மாதிரி ஜெயிச்சது யார் காலத்து கிடையாது, கலைஞர் காலத்து கூட ஜெயிச்சது கிடையாது. அப்படி கிடையாது, 98% யாரும் இந்த மாதிரி ஜெயிச்சது கிடையாது. இத்தனை பேரூராட்சி ஜெயிச்சது கிடையாது, இத்தனை நகராட்சி ஜெயிச்சது கிடையாது, இத்தனை மாநகராட்சி ஜெயிச்சது கிடையாது. ஆக இன்றைக்கு மக்கள் அனைவரும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நம்புகிறார்கள். ஒரு பழமொழி இருக்கு, நம்பி கெட்டவர்கள் கிடையாது என்று சொல்வார்கள் அடிக்கடி. அந்த மாதிரி நம்பி கெட்டவர்கள் யாருமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தளபதியை நம்புகிறார்கள். இப்ப டெல்லிக்கு போனாங்க, அங்க போய் நம்ம ஆபீஸ் திறந்தான். நம்ம டெல்லியில் நமக்கு பெரிய மரியாதை. இன்னைக்கு 3வது பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி 40-42 சீட்டு தான் வச்சிருக்கு. நம்ம 30 சீட்டு கிட்டத்தட்ட வச்சிருக்கோம். எம்பி சீட்டு இனி வர்ற தேர்தலில் அதிகமான சீட்டு பிடிப்பான். 40-40 பாண்டிச்சேரியை சேர்த்து 40 சீட்டு, 40-40 நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் வர்ற நாடாளுமன்றத்தில். அதில் என்ன மாற்றம் கிடையாது. கொடியை ஏற்றுவது யார் நாடாளுமன்றத்திலே? நம்முடைய அனுமதி பெற்றவர்களா அல்லது நாமே ஏற்ற போகிறோமா அப்படிங்கிறது மாதிரி அப்படி இதனுடைய சூழ்நிலை இந்தியாவில் இருக்கு. ஒரு மாநிலம் வட மாநிலங்களாம் 2 மாநிலத்தில் 2 கட்சி இருக்கு. ஆந்திராவில் 1 கட்சி இருக்கு, கேரளாவில் 1 கட்சி இருக்கு, தெலுங்கானாவில் 1 கட்சி இருக்கு, கர்நாடகாவில் 1 கட்சி இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம தான் 40 MPக்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மாதிரி யாரும் வந்து முழுமையாக கிடையாது. தமிழ்நாடு தான் இன்றைக்கு முழுமையான வெற்றியை பெறுவதற்கு நாடாளுமன்றத்திலே போய் பங்கேற்பதற்கு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு தயாராக இருக்கிறது என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது திராவிட இயக்கத்தினுடைய நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த தேர்தலில் நிற்கணும்னா அடுத்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவதற்கும் மீண்டும் இந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிப்பதற்கும் நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்கணும். இந்த பட்ஜெட் நல்ல அருமையான பட்ஜெட்டு. போக போக தான் இந்த பட்ஜெட்டின் நன்மைகள் தெரியும். மலை குலைந்தாலும் நிலை குலையாத மாணிக்கங்களாக அனைத்து தொண்டர்களும் இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் சொல்லி மிகப்பெரிய வெற்றியை தந்த நம்முடைய திருநெல்வேலி மக்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.